பொனியடி. போன டெக்கேட்ல தான் ஏகப்பட்ட புது டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகி தே ரீடிஃபைன்டு தமிழ் சினிமான்ற மாதிரி இன்டர்நேஷனல் மூவிஸ் நிறைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது வரைக்கும் தமிழ் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத சினிமாவா காட்டிட்டு இருந்தாங்க அவங்களோட ஆரம்ப கட்டத்துல. அதுல ரெண்டு முக்கியமான டைரக்டர்ஸ் தான் நம்ம லோகியும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆன டைம்ல இவங்க பண்ண படங்கள்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. புது பாதையில் தமிழ் சினிமா, உலகத்தரத்தில் தமிழ் சினிமா, அரங்க மதுரம் கரகோஷங்கள் அப்படி இப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் கொண்டாடி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு படியெல்லாம் மேல போய் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் அடுத்த மணிரத்னம், லிட்டில் மணிரத்னம், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் அடுத்து தமிழ் சினிமாவே டாமினேட் பண்ண போறாரு அது இதுன்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்த அதே ஆடியன்ஸ் இவங்க எடுத்த மூணாவது படத்துல இருந்து இவங்க இப்போ எடுக்கிற படம் வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஏன் இப்போ ஜெயிலர் வந்துச்சு அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களேடா, இப்போ லியோ என்ன ஜெயிலரோட மோசமா இருக்கு அப்படின்னு கேட்டா, என்னதான் ஜெயிலர் படம் ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் கிரிஞ்சு வெற்றி ஆனாலும் அது பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு கைதி எடுத்த லோகேஷ் கனகராஜ் இப்படி ஒரு மொக்க பண்ண கூடாதுல அப்படின்றானுங்க. அதுதான் டோட்டலி உண்மை. கைதி எடுத்த லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஜிகர்தண்டா எடுத்த கார்த்திக் சுப்ராஜ்னால சத்தியமா அதே இம்பாக்ட்ல ஒரு படத்தை பண்ணி ரீக்ரியேட் பண்ண முடியாதோ? அப்படி முடியாதுன்னா ஏன் முடியாது? அப்புறம் ஸ்டார்டிங்ல மட்டும் எப்படி நல்ல படம் எடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. ஏண்டா பாலாஜி, காலையில நீ அங்க வரப்ப நல்லா தெரியற, கிட்டக்க வர 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 தீர்ந்து காணாம போயிடுறியே, ஏண்டா? அது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் எடுத்துட்டாங்க, சோ அவங்களுக்கு அதுக்கடுத்து எடுக்க சரக்கு இல்ல, அதான் மொக்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் யூஸ்வலா எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்குமே ஏன் இவங்களால இவங்க பண்ண மேஜிக்கையே ரீக்ரியேட் பண்ண முடியலன்ட்டு தான் தெரியாம இருந்தேன். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தர் தான் இதுக்கான கன்வின்சிங்கான ஒரு பதில சொன்னாப்ல, அதை கேட்ட உடனே எனக்கு மைண்ட் ப்ளோயிங் ஆன மாதிரி இருந்துச்சு. அதான் இப்ப நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகி பிளாக் பஸ்டர் படம் கொடுக்கற வரைக்கும் அந்த டைரக்டர் எடுக்கிற படங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடியூசரும் காசை வாரி இறைக்க போறது இல்லை. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்களா, சரி அப்ப அதை விட கொஞ்சம் அதிக பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணுங்க. மாநகரம் ஒரு நல்ல படம் பண்ணிருக்கீங்களா, இந்தாங்க அதுக்கு அடுத்த லெவல்ல ஒரு படம் பண்றதுக்கு பட்ஜெட்ன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்குள்ள நம்ம மைண்ட்ல இருக்க கதையை எப்படி கன்வின்சிங்கா எடுக்கிறதுன்ற யோசனை அவங்களுக்கு வந்திருக்கும். சோ அதனால அவங்க ஒரு சில இடங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பதிலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்க. சோ அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு யோசிச்சதுனால இன்னும் கிரியேட்டிவிட்டி பெருசா வந்து படத்துக்கு இன்னும் ஆட் ஆன் ஆகிருக்கும். சோ நமக்குலாம் ஒரு புது விதமான நல்ல சினிமா கிடைச்சிருக்கும். பட் அதே டைரக்டர் கஷ்டப்பட்டு ஒரு ஹிட் கொடுத்த உடனே அடுத்த படத்துல ரஜினி சார் மாதிரியோ விஜய் சார் மாதிரியோ ஒரு பெரிய ஸ்டார் இருந்தாங்க அப்படின்னா அங்க பட்ஜெட் லிமிடேஷன்ஸ்லாம் பெருசா இருக்காது. உண்மையிலே அந்த கதைக்கான பட்ஜெட் ஒரு 10-20 கோடிக்குள்ளேயே முடிஞ்சிரும் அப்படின்னா இந்த பெரிய ஹீரோ வந்திருக்காருன்றனாலே படத்தோட பிசினஸ் பெருசாகும். சோ படத்தோட டைரக்டர்ட்ட காசை கொட்டி எப்படியாச்சும் ஒரு ஹிட் படம் கொடுத்துருப்பான்ற மாதிரி ப்ரொடியூசர் கேட்கிறாருன்ட்டு வைங்களேன், அப்போ அந்த கிரியேட்டர் முன்னாடி இருக்க பட்ஜெட்டை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடும். ஏன்னா அந்த ஒரு பட்ஜெட்டை வச்சு லிட்ரலி என்ன வேணா பண்ணலாம்ன்றப்போ எதுக்கு கஷ்டப்பட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டுன்ற மென்டாலிட்டிக்கு கண்டிப்பா அந்த கிரியேட்டர் வந்துருவாரு. சோ எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாத இடத்துல கிரியேட்டிவிட்டி சுத்தமா இருக்க போறது இல்ல. கிரியேட்டிவிட்டி இல்லாத கேப்ப வேற என்ன வந்து ஃபில்ல பண்ண போகுது? லீஷேயான காட்சிகள் அண்ட் ஸ்கிரீன் ப்ளேஸ் தான் வந்து ஃபில்ல பண்ண போகுது. இதுதான் அந்த சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம். சூப்பர்ங்க சார், இத பத்தி என்ன சொல்றீங்க? பிரில்லியன்ட். இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஆளு தான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா தேவைப்படுது. இதுல கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கிட்ட பேட்டங்கிற ஒரு பெரிய பட்ஜெட் படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எடுத்திருந்த 4 படங்களுமே நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பட் புது விதமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருந்தாப்ல. எப்போ அவர் செலவு பண்ணி படம் எடுத்து பழகிட்டாரோ அதுக்கப்புறமா அவர் பண்ண படங்கள்ல எல்லாம் தேவையில்லாம பட்ஜெட் இருக்கேன்ட்டு பண்ண விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிளா மகான் படத்துல மகான்ற கேரக்டர் அவ்வளவு வித்தியாச வித்தியாசமான கன்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. அதுல இருந்த ஏகப்பட்ட இருந்துச்சு. பட் அதுவே லியோ படத்துல அனாவசியமா எந்த ஒரு பட்ஜெட்டையும் யூஸ் பண்ணலையோன்ட்டு தான் தோணுது. ஏன்னா பெருசா பட்ஜெட் இருக்குதுன்னா அதை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு லோகி அவர்கள் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு ஹாலிவுட் தரத்துல இருந்த ஹைனா சீக்வன்ஸை நாம எல்லாம் பார்த்தோம். அண்ட் அதே நேரத்துல அந்த சிகரெட் ஃபேக்டரியை இன்னும் கன்வின்சிங்கா காட்டியிருக்கலாம்ன்ற மாதிரி படத்துல செலவு பண்ணிருக்க வேண்டிய விஷயங்கள்ட்டும் நிறைய இருந்துச்சுன்னு தோணுது. லைக் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கேஜிஎஃப்ல கருடன் நரபலி கொடுத்தா மட்டும் ஏத்துக்கிறீங்க, அப்போ இதுல ஆண்டனி தாஸ் நரபலி
பண்ணி கொடுத்தா மட்டும் கிரிஞ்சுன்னு சொல்றீங்கன்ட்டுலாம் ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீமுக்கு ஆன்சர் பண்ணணும்னா, ஒரு நல்ல ரைட்டர்னால ஏத்துக்கவே முடியாத விஷயத்தை கூட கன்வே பண்ற விதமா கன்வே பண்ணி ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லைக் ஒரு ஈ வந்துட்டு ஒரு போலீஸ் சைரீன்ல உட்காந்துட்டு ஒரு காரை சேஸ் பண்ணுது, அதுக்கு பின்னாடி ஈடா ஈடா ஈடான் பிஜிஎம் போட்டா விசில் அடிச்சீங்கல்ல, அந்த ரைட்டர் ஒரு ஈக்கு விசில் அடிக்க வச்சார்ல, அந்த மாதிரி எவ்வளவு ஒஸ்டான விஷயமா இருந்தாலும் லைக் ஆண்டனி தாஸும் ஹேரால் தாஸும் கேப்பா, சோ லியோ ஃபியூச்சர்ல எதுக்காச்சும் மேபி யூஸ் ஆகலாம், அதனால கூட எலிசாவை கொண்டுட்டானுங்கன்ற மாதிரி முட்டாள்தனமான கான்செப்ட கூட கன்வின்சிங்கா எழுதுனா கண்டிப்பா ஆடியன்ஸே கன்வின்ஸ் பண்ணிரலாம். ஏண்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்கிவியா, நீ அம்மாவை காப்பாத்த வேணா, நான் இதை காப்பாத்தி. கேஜிஎஃப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நரபலி குடுக்கற விஷயத்த அவ்வளவு பெருசா ஸ்டேஜ் பண்ணி ஒரு மூணு பேரை நரபலி குடுக்கறதுக்காண்டியே கருடன் பிரியாணி போட்டு வளர்க்கறான்ற மாதிரி ரைட்டிங்லயே ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு எழுதிருப்பாப்புல அந்த படத்துல ரைட்டர். பட் லியோ படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய பிளாட்டை வெறும் வாயை வச்சே நகர்த்திருப்பாப்புல, சோ தான் அதை பாக்குறப்ப ஒரு மாதிரி ஜோக் ஆயிருச்சு. சோ லியோல இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இன்னும் பெருசா செலவு பண்ணிருக்கலாம்ன்றதுதான் என்னோட கருத்து. சோ இதை பத்திலாம் தான் இந்த வீடியோ பேசணும்.